ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை மசாலா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சத்தூள், காரம், கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கட் பண்ண முட்டையும் அதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ அதிலேயே வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்தளவுக்கு வணங்கக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு 1 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு அடுத்தது காரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. அதிலே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கூட இதில் போட்டுடலாங்க. இதுவும் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டுக்கணும். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு கொதிக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். இந்தளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, குழம்பு ஆயிடுச்சு. இப்பயே உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை. எண்ணெயில் வறுத்த முட்டையும் அதில் போட்டுடலாங்க. நல்லா குழம்புல கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் ஒட்டு முட்டைக்கு ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா சுட சுட மசாலா எக்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.